போன பாட்டுல சிவனோட புத்திரனுக்கு கந்த குமர கார்த்திகேயன் அப்படின்னு விதவிதமான பெயர்களை வச்சு பார்த்தோம். அப்புறம் அந்த சீன்லயே இன்னும் கண்டினியூ ஆகுது. அங்க நம்ம கங்கா பார்வதியோட அக்கா கைஹூப்பி பார்வதி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சுட்டு தங்கச்சி, கார்த்திகேயனை காப்பாத்துறதுக்காக அவனோட அம்மாவா நான் கொஞ்ச நேரம் மாற வேண்டியதா போயிடுச்சு, நடிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம பார்வதி தேவி அவங்க கையை பிடிச்சு, இல்லக்கா நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், நான் தான் ஆவேசத்துல உங்களை சபிச்சிட்டேன், ஆனா இப்போ அந்த சாபத்தை எப்படி திரும்பி எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலையே அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க நம்ம சிவன் வராரு. அவர் நம்ம கங்கா தேவி கிட்ட, பார்வதி கொடுத்த அந்த சாபத்துல இருந்து என்னால உனக்கு முக்தி கொடுக்க முடியாது, என்ன சாபம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, கங்கையில குளிச்சா எல்லாரோட பாவமும் தீட்டும் போகும், ஆனா அந்த பாவம் கங்கைக்கு பிடிச்சுக்கும், கங்கை கலங்கப்பட்டவளாகவே திகழ்வாள் அப்படிங்கிற மாதிரி சபிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம சிவன் என்ன சொல்றாரு, பார்வதி கொடுத்த அந்த சாபத்துல இருந்து என்னால உனக்கு முழுக்க முக்தி கொடுக்க முடியாது, ஆனா அந்த சாபத்தை போக்குறதுக்கான ஒரு வழிய நிச்சயம் சொல்ல முடியும், வருங்காலத்துல என்னோட ஒரு பகுதி எண்ணிலிருந்து தோன்றி ஒரு நதியாக உருவெடுக்கும், அந்த நதி பர்வத மலையான சத்புரா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கும், அந்த நதியோட பேரு நர்மதா, ரொம்ப மகத்துவம் வாய்ந்த சுத்தமான நதி, ஒவ்வொரு வருடமும் நீர் நர்மதா நதியில கலந்து அந்த நீர்ல எப்படி நர்மதையில கங்காவாகிய நீ போய் குளிச்சுட்டு வந்தா நீ சதா சதா காலத்துக்கும் பவித்திரமானவளாக கருதப்படுவாய் அப்படின்னு சொல்ற. இந்த வழியை கேட்டு நம்ம கங்கா தேவியும் சந்தோஷமாகி இந்த வழி சொன்னதுக்காக ரொம்பவே நன்றி பிரபுன்னு சிவனை வணங்குறாங்க. நாம பாவம்னா கங்கையில போய் குளிக்கலாம், இப்போ அந்த கங்கையே பாவப்பட்டு இருக்க அவங்களோட பாவத்தை நீக்க அவங்க நர்மதை நதியில போய் குளிக்கணுமா, இந்த மாதிரி ஒரு சாப விமோசனம் கொடுக்கறாரு நம்ம சிவன். அடுத்து நம்ம சிவன் பூமா தேவி பக்கம் திரும்பி, பூமா தேவி என்னால பார்வதி கொடுத்த அந்த சாபத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துட முடியாது, பூமா தேவிக்கு பார்வதி கொடுத்த அந்த சாபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு நிரந்தரமா ஒரு புருஷன் இருக்க மாட்டான், புருஷங்க மாறிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஏதோ அவசரத்துல ஒரு சாபம் கொடுத்துரும், அந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு முழுமையாக என்னால முக்தி கொடுக்க முடியாது சிவனு பூமா தேவியை பார்த்து சொல்றாங்க. ஆனா நீங்க சிவபுத்திரன் பிறப்பதற்காக ஒரு முக்கியமான செயலை செஞ்சிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், வருங்காலத்துல உங்க வாழ்க்கையில எத்தனையோ கணவர்கள் எத்தனையோ பூபதிகள் வந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களை பாதுகாத்து நல்லபடியா கவனிச்சுப்பாங்க, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துற. இப்படியா நம்ம சிவன் பார்வதி தேவி கொடுத்த அந்த சாபத்தோட வீரியத்தை குறைச்சுக்கிட்டு இருக்க அங்க ஒரு கார்த்திகை பெண் வராங்க. அவங்க சிவபுத்திரனை சந்திக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் கார்த்திகை லோகத்துக்கு வரப்போறதாகவும் அனுமதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவரும் சரி சரிங்கிறாரு. கட் பண்ணி சொர்க்கலோகத்துல இருக்கிற நம்ம தாரகாசுரனை காட்ட அவ இன்னும் அந்த ஆறு சிவபுத்திரர்கள் ஒரு பயலுக்கு கூட நம்மள கொல்ற ரேஞ்சுக்கு சக்தி இருக்காது, ஏன்னா ஆறு பேரா பிரிஞ்சு பிறந்திருக்கானுங்க, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், நம்மள எவனாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரியுறா. ஆனா அவனுக்கு ஆறு சிவபுத்திரர்களும் அப்படியே ஒன்னு சேர்ந்து ஒரு ரூபத்துக்கு மாறின விஷயம் இன்னும் வந்து சேரல. அவன் பாட்டுக்கு குடியும் கூத்துமா சந்தோஷமா உட்காந்து இந்த மொட்டை விருத்தாச்சரம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், டேய் இன்னைக்கு நான் ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன்டா, இல்லனா இந்த சிவபுத்திரன் அப்படிங்கிற அந்த பேரு என் மண்டையில ஞாபகம் வந்ததுமே நான் ஒரு மாதிரி பயந்து அப்படியே பதறி போயிருவேன், ஆனா இன்னைக்கு எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது, அதனால நான் சிவனோட அந்த புத்திரனே இப்படி ஆறாக பிறந்திருக்கிறான் இல்லையா, அது சிவன் பக்தனான எனக்கு கொடுத்த பரிசு, விதி சிவனுக்கு எதிராக எனக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதோட விளைவுதான் ஆறு பிள்ளைகளா பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்க நம்ம அசுர குருதேவர் வராரு. அவரு டே முட்டாப்பையிலே, இது இப்படி கூத்தடிக்க வேண்டிய நேரம் இல்ல, அங்க கார்த்திகாலோகத்துல உன்னோட அழிவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, மகாதேவர் அவரோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி ஆறு உடம்பா பிறந்த அவரோட புத்திரர்களை ஒன்னாக்கி ஒரே ரூபத்துக்கு மாத்திட்டாருப்பா, இப்போ சிவனுக்கு ஆறு பிள்ளைங்க இல்ல ஒரே பையன் தான், அவன் பேரு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல, அவன் தான் உன்னை அழிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் தாரகாசுரன் ஆடி போறான். டே இன்னும் ஒண்ணு கெட்டு போலடா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு மகாதேவரோட காலடியில போய் விழுந்து சரணடை, அவர் ரொம்ப தயவு நிறைஞ்சவர், நிச்சயம் உன்ன மன்னிச்சிருவாருன்னு சொல்றாப்ல. ஆனா இந்த தாரகாசுரன் பார்வதி தேவி கிட்ட, தாயே நான் செஞ்ச அந்த செயலை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் தாயே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன் அப்படிங்கிறாப்ல. இதை கேட்ட நம்ம தேவியும் நான் உங்களையும் மற்ற தேவர்களையும் ரொம்ப கோபத்துல பயங்கரமா சபிச்சிட்டேன், ஆனா இப்போ என் பையனோட இந்த அழகான முகத்தை பார்த்ததுல இருந்து என்னோட கோபம் எல்லாம் போய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொல்றாங்க. அப்ப நம்ம நாரதரும் ஆமாமாதான் நீங்க சொல்றது ரொம்ப சரி, சிவபுத்திரன் கார்த்திகேயனோட அந்த பிஞ்சு முகத்தை பார்க்க பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா
அற்புதமா இருக்கு. எத்தனை முயற்சிக்கு பிறகு இந்த சிவபுத்திரன் உலகத்துல பிறந்திருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு நம்ம சிவனை பார்த்து, பிரபு கார்த்திகேயனை கூட்டிட்டு எப்ப நீங்க கைலாயமலைக்கு கிளம்ப போறீங்க, அங்க நம்ம நந்தி அப்ரசண்டிஸ் எல்லாரும் நீங்க எப்போ கைலாயமலைக்கு வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க பிரபு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம தேவியும் ரொம்ப சந்தோஷமா சிவனை பார்த்து, சுவாமி நாரத சொல்றது சரிதான், நாம நம்ம பையனை கூட்டிட்டு கைலாயமலைக்கு சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்ல நம்ம சிவன், இல்ல பார்வதி இப்போ சரியான நேரம் அது அல்ல, நம்ம கார்த்திகேயன் கைலாயமலைக்கு வர்றதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போறாரு. இதை கேட்ட நம்ம தேவி கொஞ்சம் டென்ஷன் ஆகி, சுவாமி நீங்க என்ன பேசுறீங்க, என்னால என்னோட பையனை விட்டு இனி ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில இருந்த கார்த்திகேயனை கையில தூக்கிக்கிட்டு, சுவாமி நான் என் பையனை கூட்டிட்டு கைலாயமலைக்கு கிளம்புறேன், நீங்க இங்கே இருந்து என்னமோ செஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா குழந்தைய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நம்ம தேவி கார்த்திகாலோகத்தை விட்டு நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம சிவன் பாதையில குறுக்க வந்து நின்னு தேவிய நில்லு பார்வதி அப்படிங்கிற, இப்படி சிவன் தன்னையும் குழந்தையும் பிரிக்க பாக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம தேவி, ஏன் சுவாமி ஒரு தாயா என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, ஏன் இப்படி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன், அப்படி இல்ல பார்வதி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த குழந்தை உலக நன்மைக்காகவும் அல்லல் பிற இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகவும் பிறந்திருக்கு, இவன் நம்ம பையன் மட்டும் கிடையாது, அக்னி தேவர்கிட்ட கைமாற்றப்பட்டதுனால இவங்கிட்ட அக்னி தேவரோட எல்லா சக்திகளும் இருக்கும், கங்கா பூமாதேவிகள் கிட்ட காப்பாற்றப்பட்டதுனால வேகம் பவித்திரம் பொறுமை இன்னும் ஏகப்பட்ட குணங்கள் நம்ம பையன் கிட்ட இருக்கும், அடுத்து கார்த்திகை பெண்கள் அவங்க கிட்ட வளர்றதுனால அன்பு பாசம் இது எல்லாமே நம்ம பையன் கிட்ட இருக்கும், அவனோட சக்திகள் எல்லாம் நல்லபடியா வளர்ச்சி அடையணும்னு நீ ஆசைப்பட்டா நம்ம புள்ள கார்த்திகாலோகத்துல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், இந்த குணங்களும் இந்த சக்திகளும் தான் வருங்காலத்துல அவன் சந்திக்க போற நிறைய விஷயங்களுக்கு அவனுக்கு உதவியாக இருக்கும், உலக நன்மைக்காக நம்ம பையனை கார்த்திகாலோகத்துல கொஞ்ச காலம் விட்டுட்டு தான் ஆகணும், இங்கதான் அவன் கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும்னு சொல்லிவிட்டு இது என்னோட ஆணைன்னு வேற சொல்லிடுறாரு, உத்தரவுன் டாப்ல. இதை கேட்ட நம்ம தேவியை அழுதுகிட்டே, ஆதி சக்தியா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது சுவாமி, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைக்கு மேல இருக்கிற ஒரு அம்மாவோட ஒரு தாயோட தாய் பாசம் அது இதையெல்லாம் புரிஞ்சுக்காது, உங்க சொல்ல மீறி பத்தினி தர்மத்தை கடைபிடிக்காமலும் என்னால இருக்கவும் முடியாது, என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பத்தினி தர்மம் நிக்குது, இன்னொரு பக்கம் தாய் பாசம் நிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் தேவி கிட்ட போய் அவங்க தோல்ல கைய போட்டு, பார்வதி ஒரு தாயா நீ எவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு புரியுது, ஆனா இந்த உலகத்தோட தர்மத்தில இருந்து கடவுள்களான நம்மால விட்டு விலக முடியாது, உலக நன்மைக்காகவும் நம்ம பையனோட நன்மைக்காகவும் நாம நம்ம குழந்தைய இந்த கார்த்திகா லோகத்துல கொஞ்ச நாள் விட்டுத்தான் ஆகணும், அவன் இங்கேதான் கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும், கார்த்திகை தேவிகளோட நல்ல குணங்கள் அவ உடம்புல ஏறியாகணும் அப்படின்னு நம்ம சிவன் இங்க ஒரு முடிவை எடுத்து சொல்ல, அங்க கட் பண்ணி கைலாயமலைய காட்ட அங்க நம்ம நந்தியும் அப்ரசண்டிஸ்களும் சிவபுத்திரனான கார்த்திகேயனை வரவேற்க ஏதேதோ தயாரிப்பு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அப்ரசண்டிஸ் எல்லாரும் கூட கூடயா நிறைய பழங்களை கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம நந்தி தேவர், டே டே இதுக்குடா இப்ப கூட கூடயா பழங்களை கொண்டு வந்து அடுக்கிட்டு இருக்கீங்க, நாரத முனிவர் என்ன சொன்னார் உங்க எல்லாருக்கும் காதல் விழுகலையா, நம்ம கார்த்திகேயன் அவன் சின்ன புள்ளடா, இப்ப பிறந்த குழந்தை, அவன் எப்படா இப்படி பழத்தெல்லாம் சாப்பிடுவான், அவன் பால் தாண்டா குடிப்பான், போங்கடா போய் பால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்கோங்கடா சிவபுத்திரனான அந்த கந்தனை அந்த குமரனை அந்த கார்த்திகேயனை அந்த முருகனை வரவேற்கிறதுல எந்த தடையும் குறையும் இருந்துடக்கூடாது, எல்லாமே சூப்பரா நடக்கணும் சரியா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட நம்ம அப்ரசண்டிஸ்களும், நீங்க கவலைப்படாம இருங்க நந்தி தேவரே, நாங்க எல்லாத்தையும் சரியா கவனிச்சுக்கிறோம், வரவேற்பெல்லாம் சும்மா அமர்க்கலமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போறானுங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியாது, சிவபுத்திரனான முருகன் கைலாயமலைக்கு வர்றதற்கான நேரம் இன்னும் கூடி வரவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி இவங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. முருகனை வரவேற்கிறதுக்காக தடபுடல் ஏற்பாடுகள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, பால் உட்பட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி மறுபடியும் நம்ம கார்த்திகா லோகத்தை காட்ட, அங்க பார்வதி தேவி பத்தினி தர்மத்தை மீற முடியாம சிவன் சொல்றபடியே கேட்டு முருகனை கார்த்திகை பெண்கள்கிட்டயே கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த பையனை எங்க புள்ள முருகனா நீங்க நினைக்காம உங்க புள்ள கார்த்திகேயனா நினைச்சு நல்லபடியா பாத்துக்கங்க, எத்தனையோ வருட தவங்களுக்கு பிறகு இந்த குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறான், நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி அப்படியே மனசு உடஞ்சு போய் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம சிவனை பார்த்து ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க, போதுமா சுவாமி நீங்க சொன்னபடி நான் நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு இருக்கும், அந்த பார்வையில கவலை இருக்கும் தாய் பாசம் இருக்கும், தாய் பாசத்தை விட பத்தினி தர்மமே மேல அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. இப்படி பிறந்த குழந்தையும் தாயையும் பிரிக்கிறத பிறந்த குழந்தையும் தாயும் பிரிஞ்சு போற நம்ம சிவன் முதற்கொண்டு அங்கிருந்த அத்தனை தேவர்களுமே கங்கா பூமாதேவி உட்பட எல்லாருமே அந்த காட்சியை பார்த்து கவலைப்படுறாங்க. சிவனும் உலக நன்மை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதையெல்லாம் செய்யறார் பொறுத்துக்கிறார். அப்ப நம்ம பூமாதேவி சிவங்கிட்ட போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சு, மகாதேவா நான் பூமிக்கே தாய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் தாய், எனக்கு எக்கச்சக்க குழந்தைகள் கோடான கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனா அப்படி இருக்கும் போது கூட ஒரு சின்ன செடிக்கு ஏதாவது ஆனாலுமே நான் அப்படியே துருதுரிச்சு போயிடுவேன், அப்படி பார்த்தா நம்ம பார்வதி தேவிக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு குழந்தை, கோடான கோடி குழந்தை இருக்கிற எனக்கே ஒரு செடி வேதனைப்பட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும், அப்படி இருக்க ஒரே ஒரு குழந்தை இருக்கிற அந்த தாய் அந்த குழந்தையும் பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கறத நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமாக இருக்கு தெரியுமா, நீங்க தான் எப்படியாவது உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் சமாதானம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறாங்க. நம்ம சிவனும் நிச்சயமாக தேவி அதெல்லாம் நல்லபடியா பாத்துப்போம்ல அப்படின்னு சிவபுத்திரனை கையில வச்சிட்டு இருக்கிற கார்த்திகை பெண்கள் கிட்ட போறாரு. அவங்க கிட்ட போய் உங்க கிட்ட பார்வதி முருகனை மட்டும் ஒப்படைக்கல, இந்த உலகத்தோட வருங்காலத்தையே உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார், கவனமா பாத்துக்கங்க என் பிள்ளைய அப்படின்னு பாசத்தோட எடுத்து சொல்றாரு. இவரோட பாசத்துல குழந்தை நல்லபடியா வளரணும்
பண்ணணும் அப்படிங்கிற குழந்தை மேல இருக்கிற அந்த அக்கறை தெரியுது. அது மட்டும் இல்லாம கார்த்திகை பெண்களான நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. பார்வதி இன்னைக்கு எப்படி தான் பிள்ளைய பிரிஞ்சு அந்த வேதனையோட இங்க இருந்து புறப்பட்டு போனாலோ அதே வேதனையை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்க அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு நாளா பிள்ளைய ஒன்னா வளர்த்துட்டு அவனை பிரியறமே அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கும். பார்வதி படுற அந்த வேதனை நீங்களும் பட வேண்டிய இருக்கும். ஆனா அந்த ஒரு நாள் எப்பவுமே வரும் அப்படிங்கறது உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நாளை கடந்து உங்களால போக முடியும். நல்லா பாத்துக்கங்க என் செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட தலையை அப்படியே கோதி விட்டு நல்லா ராமகனே அப்படின்னு வாழ்த்துற. அடுத்து நம்ம கைலாய மலையை காட்ட நம்ம சிவனும் பார்வதி தேவியும் அவங்க பையன் கார்த்திகேயன கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு கைலாய மலைக்கு வந்திருக்காங்க. பிள்ளை இல்லாமதான் அப்பா அம்மா வராங்க அப்படிங்கறது விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம நந்தியும் அப்ரசன்டிசிகளும் ஒரே சந்தோஷத்தோட சிவன் கிட்டையும் தேவி கிட்டையும் போய் நீங்க ரெண்டு பேரும் வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிருச்சு, நாங்க எல்லாரும் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, உங்களை மறுபடியும் இந்த கைலாய மலைக்கு வரவேற்கிறோம், உங்க புள்ள இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வரவேற்கிறோம், அவனுக்காக நிறைய நாங்க விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கிறோம். மாதா முருகன் எங்க? ஓ பின்னாடி ஒருவேளை பல்லக்கில தூக்கிட்டு வராங்களா, நானே போய் முருகனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நம்ம நந்தி அங்க இருந்து ஓட சிவன் நந்தி தேவரை ஸ்டாப் பண்ணி, நந்தி நில்லு, எங்க பையன் முருகன் எங்க கூட வரல, அவன் கைலாய மலைக்கு வர வேண்டிய அந்த நேரம் இன்னும் கூடி வரல, அவனை நீங்க பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம நந்தி என்ன பிரபு சொல்றீங்க, அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நாங்க எவ்வளவு சந்தோஷத்தோட எல்லா தயாரிப்பையும் செஞ்சிருக்கிறோம் தெரியுமா, ஏன் பிரபு அவனை விட்டுட்டு வந்துட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா, அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு அடுத்த நடக்கும் அவரும் உள்ள போயிடறாரு. இப்படி சிவனும் தேவியும் வருத்தத்தோட கைலாய மலைக்கு அதுவும் முருகனை கூட்டிட்டு வராம வந்ததை பாக்குற நம்ம நந்தி தேவர், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது, சந்தோஷம்னு ஒண்ணு இந்த கைலாய மலைக்கு வரதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சே, இப்பதான் ஏதோ பிள்ளைய பாக்க போறோம்னு சந்தோஷத்துல எல்லா பேரும் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப அந்த சந்தோஷம் அழிஞ்சு போச்சே, இல்லையே ஏன் இந்த நிலைமை நமக்கு அப்படின்னு நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப கவலைப்படுற. கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் அவனோட பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான். அதான் திரிபுரா அப்படிங்கிற அந்த மூணு கிரகத்தை உருவாக்குற அந்த முயற்சியில இறங்கிட்டான். இப்ப நான் என் கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமா மாத்தி இந்த உலகத்துக்கு நான் யாரு அப்படிங்கறத காட்ட போறேன்னு சபதம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன அப்படி செய்யறான் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே தங்கத்தால செய்யப்பட்ட அந்த கிரகத்தை உருவாக்கிட்டானுங்க இல்லையா, இப்போ வெள்ளி இரும்பு இது ரெண்டு நாள கிரகங்களை இந்த தாரகாசுரனோட பசங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க செய்யற யாகத்துல இருந்தும் இந்த இன்ஜினியர் மைதந்தாவோட சக்தி மீதி ரெண்டு கிரகங்களும் உருவாகிறது. இப்ப நம்ம தாரகாசுரை வெற்றிகரமாக அந்த மூணு புது கிரகங்களையும் உருவாகிடுச்சு. இனிமே இத பால்வெளி அண்டத்துல பொருத்தமான இடத்துல பொருத்த போறான். இவ செய்ய போற சேட்டையினால என்ன பிரளயம் எந்த கிரகத்துக்கு வரப்போகுதோ நமக்கு தெரியல. கட் பண்ணி கைலாய மலையை காட்ட அங்க நம்ம தேவி பெத்த குழந்தைய பிரிஞ்சு சோகத்தோட மொத்த உருவமா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. சிவன் போறாரு தேவியோட தோல் மேல கைய போட நம்ம தேவி அப்படியே சிவன் பக்கம் திரும்பி, சுவாமி எனக்கு நம்ம பையன் முருகனோட ஞாபகமாவே இருக்கு, இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு நான் எவ்வளவோ முயற்சி செய்யறேன், அவனை பத்தி அந்த தனக்கு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவரோட கையில பூசப்பட்டிருக்கிற சாம்பல் அள்ளி பார்வதி தேவியோட கையில கொடுக்கற. கொடுத்துட்டு பார்வதி இந்த சாம்பலை வச்சு நம்ம கார்த்திகேயன மனசுல நினைச்சு அவனோட உருவத்தை பொம்மையா வடி, அவனோட உருவ பொம்மையை நீ உருவாக்கு, கார்த்திகேயன் இங்க இருந்தா அவனுக்கு என்ன எல்லாம் நீ செய்வியோ அது எல்லாமே இந்த பொம்மைக்கும் நீ செய், உன்னோட தாய்ப்பாசம் அத்தனையுமே அந்த பொம்மை சிலைக்கு முழு மனசோட கொடு, நீ அந்த பொம்மைக்கு கொடுக்கற எல்லா தாய்ப்பாசமும் நிச்சயமாக உன் மகன் கார்த்திகேயனை போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம தேவி அது எப்படி சுவாமி, என்னோட பையன் கார்த்திகேயனும் இந்த பொம்மை சிலையும் எப்படி ஒன்னாகும், எனக்கு புரியல அப்படின்னு சந்தேகம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன் எப்படி நம்ம மனிதர்கள் எல்லாரும் கடவுளை சிலையில பாக்குறாங்க, சிலைய கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க, அவங்களோட பக்தி அவங்க சிலைய கும்பிட்டாலும் கடவுளான நமக்கு எப்படி வந்து சேருகிறதோ அதே மாதிரி உன்னோட தாய்ப்பாசமும் உன் பிள்ளைய போய் சேரும் நம்பு அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாம நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணி மறுபடியும் இந்த தாரகாசுரனை காட்ட அவன் உருவாக்குன கிரகங்களை பால்வெளி அண்டத்துல எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய பிரளயத்துக்கே காரணமாகித்தான் இவங்க உருவாக்கின அந்த கிரகங்களை ஸ்தாபிக்க போறாங்க. அப்ப கரெக்டா நம்ம நாரதர் அங்க வர, தாரகாசுரே நாரதரே இப்ப இருக்கீங்க வந்திருக்கீங்க, நான் ஒண்ணு உங்களை மாதிரி வெட்டி கதை பேசுறவங்க இல்ல,
எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்க எவ்வளவு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம நாரதர், பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே, இருந்தாலும் சரி சரி நீ ஏதோ வேலை செய்யறேன்னு நான் ஒத்துக்கிறேன், என்ன இருந்தாலும் அழகா மூணு கிரகங்களை உருவாக்கி இருக்கிற வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த அகிலத்துல இந்த பால்வெளி அண்டத்துல எந்த ஒரு கிரகம் உருவானாலும் எந்த ஒரு இடம் உருவானா கூட அது நான் பூஜை செஞ்சுதான் அந்த இடம் ஸ்தாபிக்கப்படும். என்னதான் எல்லா பேரும் கூப்பிடுவாங்க, என்ன நீ உன்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தாரகாசுரன், என்னது உங்களை கூப்பிடணுமா? இல்ல இல்ல, இது எல்லாம் ஃபுல்லா எங்க அசுரர்களோட ஏரியா, அங்க தேவர்களான உங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, முக்கியமா ஒன்ன உள்ள விட மாட்டேன், கிளம்பியா அப்படின்னு நம்ம நாரதரையே விரட்டுறான். இதை கேட்ட நம்ம நாரதர் ஃபர்ஸ்ட் சோகமான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு, சரி என்ன உள்ள விடல சரிப்போ, ஆனா ஒரு ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு வாயா கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, நீ இப்போ இந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே மேனுபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறீ, இது எல்லாமே சிவபுத்திரனான கார்த்திகேயனை பார்த்து பயந்து தானே செய்யற, எல்லாம் எனக்கு தெரியும், அதான் பயமும் கண்ணுலயே தெரியுது அப்படின்னு சொல்ல, தாராசுர இல்லையே எனக்கா பயமா, அதெல்லாம் என் அகராதியிலேயே கிடையாது, சிங்க குட்டிய மாதிரி மூணு வீர பசங்க எனக்கு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட மகாதேவரோட காப்பு வளையமே இருக்கு, அப்படி ஒரு வரம் இருக்கு அவங்களுக்கு, அப்படி இருக்க எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம நாரதரோ, சரிதான் வரம் இருக்கு நானும் ஒத்துக்கிறேன், ஆனா உன் பிள்ளைங்க ஒருவேளை சிவபுத்திரனான கார்த்திகேயனை அழிக்கிற மாதிரி அதர்ம செயல்கள்ல உன் பசங்க இறங்கினா அடுத்த கணமே அவங்களோட வரம் வேலை செய்யாது, அவங்க எல்லாரும் சாகிறது உறுதி, ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கலப்பட மாட்டேன், உன்னோட அமரத்துவத்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறது மட்டும்தான் உன்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, உன் பசங்க இருந்தா என்ன செத்தா என்னன்னு நீ தெரிவே, அவங்க போனா என்ன, இன்னும் மூணு பசங்க என்ன, 30 பசங்களை கூட பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவெட்ல தெரிவே அப்படி இப்படின்னு பேசி நம்ம தாரகாசுரனை ஒரு மாதிரி குழப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா நம்ம நேரம். அங்க கட் பண்ணி கார்த்திகா லோகத்தை காட்ட, அங்க நம்ம கார்த்திகை பெண்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம குழந்தை கார்த்திகேயனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கைலாயமில நம்ம பார்வதி தேவியை காட்ட, அவங்களும் சிவன் சொன்ன மாதிரியே சாம்பலை வச்சு ஒரு பொம்மை சிலையை உருவாக்கி ஒரு குழந்தைய வளர்க்கிற மாதிரி தாய்ப்பாசத்தோட அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக அப்படியே வருடங்கள் உருடோடுதுங்க, வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அங்க கார்த்திகை பெண்கள் நம்ம குட்டி கார்த்திகேயனை நல்லா பாத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க, இங்க நம்ம பார்வதி தேவி கார்த்திகேயனோட அந்த பொம்மை சிலையை வச்சு முருகனோட சிலையை வச்சு அழகா அதை வளர்க்கற மாதிரி முழு மனசோட நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம கார்த்திகேய லோகத்தை காட்ட அங்க நம்ம கார்த்திகேயன் நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துட்டான். ஆனா கைலாயமல் நம்ம பார்வதி தேவி இன்னும் அந்த குழந்தை சாம்பல் பொம்மையை கையில வச்சுக்கிட்டு வருத்தத்தோட எவ்வளவு நாளா உன்னை நான் இப்படி பொம்மருவத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்கிறது, எப்ப நீ என்கிட்ட உண்மையா வந்து சேருவே அப்படின்னு அழுதுகிட்டே அந்த பொம்மை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சி
புளிய துரத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துட்டான். அட நம்ம புள்ள மாதிரி இருக்கான் பாருங்க, எதுக்குடா இவன் புளிய துரத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த புலி ஒரு மான துரத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ஒரு இடத்துல நின்னு மானை புலிக்கிட்ட இருந்து காப்பாத்த நம்ம கார்த்திகேயன் அந்த புலி மேல ஒரு பெரிய கல் எடுத்து வீசுறான். கல் எடுத்து அடிக்கிறான். கல் வீசி எரிஞ்சதும் அந்த புலி மான துரத்தை விட்டுவிட்டு நம்ம கார்த்திகேயன் பக்கம் திரும்பி பயங்கரமா கர்ஜனை செய்யுது. எப்படா ஒரு பொடிப்பைய புலிக்கிட்ட இருந்து தப்பிப்பான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது முருகனுக்கு பின்னாடி கார்த்திகேயனுக்கு பின்னாடி நம்ம சிவனோட நிழல் தெரியுது. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம சிவன் அவரோட புள்ளைய காப்பாத்திடுவா அப்படிங்கறது அந்த நிழலை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படியாக சிவனோட நிழலை நம்ம கார்த்திகேயனோட பின்னாடி பெரிய நிழலா பாக்குற அந்த புலி ஆத்தாடி இந்த பயக்கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாதுரா அப்படின்னு அப்படியே வந்த வழியிலேயே திரும்பி ஓடிடுது. அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.